ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை ஃப்ரை பார்க்க போகிறோம். அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் குக்கரில் தான் வேக வைப்பேன் முட்டையை. இந்த மாதிரி வேக வச்சா ஒரு விசில் வந்துட்டாவே போதும், உடனே வெந்துடும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சோண்டு. ஏன்னா அப்போ தான் முட்டை வந்து வீரல் விட்டு உடையாமல் இருக்கும், முழுசாகவே அப்படியே இருக்கும். முட்டை ஃப்ரைக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சம் மிளகு எடுத்துக்கணும், கொஞ்சம் மிளகு எடுத்துக்கணும். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையா கூட போட்டால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மிளகு, பெருஞ்சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன். இந்த அளவில் பெருஞ்சீரகமும் மிளகும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு வானலில் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப தீர அளவுக்குலாம் வேண்டாம். அடுப்பில் வச்சுக்கிட்டு லைட்டாக சூடான உடனே கொஞ்சம் ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், பெருஞ்சீரகமும் மிளகும் சேர்த்துக்கணும். எடுத்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். வறுத்து வச்சிருந்த பெருஞ்சீரகமும் மிளகு கருவேப்பிலையும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் வந்துருச்சு, வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உரிச்சு எடுத்து வச்சுட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இதை மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது மசாலாவை எடுத்து இந்த தட்டில் போட்டுக்கணும். தட்டில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு எடுத்துட்டு இது கலந்துக்கணும். இந்த மாதிரி முட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி மசாலாவோட இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கணும். தோசைக்கல்லை வச்சுட்டு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் காயணும். காய்ந்த பிறகு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காயணும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி தோசைக்கல்ல முட்டையை போட்டுக்கணும். முட்டை எதிர்த்து ஃப்ரை பண்ணணும். திருப்பி போடணும். இது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்து போடணும். டக்கு டக்குன்னு வெடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வேற மாதிரி மிளகாத்தூள் கூட, வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் சீரகமும் பெருஞ்சீரகமும் மிளகும் போட்டு செஞ்சுருக்கேன். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.